வணக்கம் மேம். வணக்கம். இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. முதல் கேள்வி, ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு செல்லும் பொழுது புது அகல் விளக்குல தான் தீபம் ஏற்றணுமா? ஆமாம். ஏன்னா மற்றவங்க ஏற்றின தீபத்தில் நம்ம தீபம் ஏற்றுவது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது. அதனால் நம்ம வீட்டிலேருந்து புதுசாக எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றலாம், இல்லை கோவில் வாசல்லேருந்து வாங்கி ஏற்றலாம். எங்கள் அப்பா இறந்து சில மாதங்கள் ஆகிறது. நாங்கள் இரண்டு பெண் பிள்ளைகள், இன்னும் திருமணம் ஆகவில்லை. எங்கள் அப்பாவிற்கு இறுதி காரியங்கள் எனது சகோதரி செய்தார். வருஷ தர்ப்பணம், வருஷ தவசம் வரும்பொழுது தர்ப்பணம் யார் கொடுப்பது, நானா அல்லது என் சகோதரியா? இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஹோமம் வளர்த்தி அப்படி பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து ஹிரண்ய சார்த்தம்னு பேர். அதனால் ஐயரை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த தானங்கள்லாம் தான் கேட்பாங்க. அரிசி, வாழைக்காய் இந்த மாதிரியான ஐயருக்கு வந்து கொடுக்க வேண்டிய தானங்கள். அதனால் யார் நீங்கள் தர்ப்பணமே கொடுக்க முடியாதுமா. லேடிஸ் முதல்ல எள்ளு தண்ணி விட்டு அது உங்கள்கிட்டருந்து அந்த அதிகாரம், அந்த தர்பையை வந்து இது பண்ணுறாலே அந்த அதிகாரத்தை அந்த வாத்தியார் வாங்கிப்பார், அவாதம் பண்ணுவாள். அதனால் தர்ப்பணமே கிடையாது. எனக்கு ராகு திசை நடக்குது. துர்கை அம்மனை பூஜை செய்ய வீட்டில் எந்த துர்கை வாங்கி வைக்கலாம்? சிங்கத்தில் அமர்ந்த துர்கை வாங்கலாமா அல்லது வேறு ஏதும் துர்கை வாங்கலாமா? துர்கைனாலே எப்போவுமே சிம்மவாகினி தான்மா. அதனால் துர்கை நீங்கள் சிம்மவாகினி அந்த துர்கையை வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம். நிலத்தை விற்க ஏதேனும் பரிகாரம் இருக்கா மேம்? நிலத்தை வந்து அந்த மண்ணில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் விற்கிறது கஷ்டமா. நீங்கள் வந்து பூமிக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூவராகர், ஏழுமலையில் இருக்கார் இல்லையா வராகர், அந்த வராகரை வந்து பிரார்த்தனை பண்ணலாம். இல்லைன்னா முருகனை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் போய் சுவாமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 6 வாரம் போய் விளக்கு போடுங்க. உங்கள் ஊரில் எந்த முருகன் கோவில் பிரசித்தி பெற்று இருக்காரோ அந்த முருகன் கோயிலில் போய் வணங்கலாம். எனது கணவர் 8/4/2022 இறந்து விட்டார். மாமியார் 14/2/21 இறந்தார்கள். எனக்கு குலதெய்வம் என்பது தெரியாது. நான் கருங்காலி கட்டையை வாங்கி வீட்டில் வைக்கலாமா? இப்போ வந்துமா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் இறந்தது, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்தது, குலதெய்வம் தெரியாது, கருங்காலி கட்டை, இது நாளுக்குமே சம்பந்தமே கிடையாது. இப்போ இந்த கருங்காலி கட்டை அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல மூலிகை, அது செடி, அது ஒரு தெய்வீக செடி அப்படின்னு சொல்கிறது. இப்போ எப்படி நம்ம துளசிக்கு வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அருகம்பில் வந்து விநாயகருக்கு உகந்தது, அது மாதிரி கருங்காலி மரம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு மரம். அந்த கருங்காலி கட்டையை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம எந்த சுவாமியை நினச்சி பூஜை பண்ணுறோமோ அந்த சுவாமி அதில் ஆவாகனம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது தெய்வ மூலிகை அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் கருங்காலி கட்டை வச்சு உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியல, ஸோ குலதெய்வத்தை குலதெய்வம்னு சொல்லி வணங்கலாம். இறந்தவர்களுக்கும் வீட்டில் கருங்காலி கட்டை வைக்கிறதுக்கும் குலதெய்வத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தைராய்டு சரியாக பரிகாரம் இருக்கா? என்னை வந்து ஜோசியர் நினச்சிங்களா, டாக்டர் நினச்சிங்களா? ஏன்னா நீங்கள் நான் வந்து சயின்டிஃபிக்காக கிரகத்துக்கு ஏற்றாட் போல சொல்லுவேன். பட் தைராய்டு அப்படிங்கிறது வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸில் வருது. ஐ லைக் யுவர் குவெஸ்டின். உங்களால் நான் நிறைய பேருக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்கீங்க. தைராய்டு அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வர்றதுமா. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்காங்களான்னு பாருங்கள். சந்திரன் நீச்சமாக, செவ்வாய் நீச்சமாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்தால்தான் இந்த ப்ராப்ளம் வரும். துவரம் பருப்பு செவ்வாய்க்கிழமையில் தானம் பண்ணுறது விசேஷம். ஸோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்காது, துவரம் பருப்பு தானம் பண்ணுங்கள். வீடு பாதை பிரச்சனை தீர்வு செய்ய வேண்டும் மேம், ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஸோ உங்களுடைய வீட்டு பாதையில் பிரச்சனைன்னா எனக்கு அது புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறேன். பக்கம் பக்கம் நேபர்ஸோடு அடிக்கடி சண்டை வரும். இவங்க வாசை தெளித்து கோலம் போட்டாங்கன்னா உடனே அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த வாசப்படியெல்லாம் எதிரே இருந்ததுன்னா சண்டைகள் வந்து பொதுவாக வரும். இல்லை நமக்கு காலங்காலமாக வந்து ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கூட்டு கொடுத்த நம்மளையெல்லாம், ஒண்டி கொடுத்த நம்மளெல்லாம் இருக்கும்போது இந்த சண்டைகள்லாம் வரும். ஸோ வீட்டில் வந்து எப்பொழுதுமே பைரவரை வந்து வணங்குங்க. அண்ட் பைரவருக்கு வந்து கோவிலில் போயிட்டு அந்த மிளகு தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி அடிக்கடி வீட்டில் வந்து சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் நமக்கு வந்து இந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் காப்பாற்றும். அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் பேட் ட்ரீம்ஸ், பேட் சிம்டம்ஸ் வருது மேம், என்ன பரிகாரம்?
உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா, அதனால் வீட்டில் வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த வாஸ்து சக்கரம், தெய்வத்திற்கு சம்மந்தப்பட்ட சில மூலிகைகள், இதெல்லாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. பூமி சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். தீராத தலைவலி கண்வலிக்கு பரிகாரம் சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, பாசிட்டிவாக இருக்கு, இந்த வலிகள் தீர ஏதேனும் பரிகாரம் இருக்கா? பொதுவாக வந்துமா தலைவலிக்கு வந்து சூரியன் காரணகர்த்தா. சூரியனும் புதனும் சேர்ந்தே இருக்கும். முக்கால்வாசி எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தேன்னா சூரியன் சனி சேர்ந்தே, சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க, நியரஸ்ட் பிளானட்ஸ். ஸோ அது வந்து இந்த ஒத்தை தலைவலி வர்றது, கண்வலி வர்றது, இதுக்கெல்லாம் காரணம். சூரியன் சுக்கிரன் புதன் இருந்தால் இந்த கண்வலி வரும். அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த தசா நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து. அதனால் இந்த சூரியன் புதன் சுக்கிரன் காம்பினேஷனில் இருந்தாலே இந்த ஒற்றை தலைவலி வர்றது, அடிக்கடி தலைவலி வர்றதெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கோதுமை தானம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தானம் பண்ணி சூரியனார் கோயில் போயிட்டு வாங்கோ, கும்பகோணம் பக்கத்தில். தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமையில். இது சூரியனுக்கான பரிகாரம் பண்ணணும். எனக்கு 3 பெண் குழந்தைகள் மேம், இதற்கு ஏதேனும் பரிகாரம் சொல்லுங்க. 3 பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பங்களில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு அந்த வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது. ஸோ உங்கள் குலதெய்வத்துக்கு தான் செய்யணும். 3 குழந்தைகளுக்கும் என்ன வயதுங்கிறத கூட்டிக்கோங்க மொத்தமாக, அது 3 வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அது என்ன நம்பர் வருதோ அத்தனை தீபம் கோவிலில் போய் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஏற்றி அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணி அத்தனை பேருக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். வருஷா வருஷம் தை மாதம் மற்றும் ஆடி மாதம். இந்த தீபாவளி அமாவாசை அன்று கிரகணம் வருது, அன்று மாலை லட்சுமி பூஜை எப்பொழுது செய்வது? கிரகணம் முடிஞ்சதம்மா பண்ணணும். கிரகண காலத்தில் பூஜைகள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நம்ம எப்படியுமே நம்ம இந்த ஆன்மீகம் பரிகாரம் சேனலில் அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம், அதை பாருங்கள். என்னுடைய மாமியார் வீட்டிலிருந்து கிருஷ்ணர் விக்கிரகம் ஒன்று எடுத்து வந்தேன், அதில் கை மட்டும் உடஞ்சிருக்கு. அந்த வேற எங்கேயும் விடுறதுக்கே எனக்கு மனசு வரல, கையை சரி செஞ்சு வீட்டிலேயே வச்சுக்கலாமா ப்ளீஸ் சொல்லுங்க. எப்பவுமே பின்னமான விக்கிரகங்கள் வைக்கக்கூடாது, அதை நீங்கள் கடலில் தான் விடணும், வேற புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம அதை சரி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றது அது தப்பு. பொதுமக்கள் கேட்ட அத்தனை க்வெஸ்சன்ஸ்க்கும் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி மேம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நடுவில் நடுவில் எனக்கே சிரிப்பு வரும் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்து. ஸோ நானே வந்து அதை ஒரு காமெடியாக நினச்சி அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வும் கொடுப்பேன். பட் நீங்கள் கேள்வி கேட்ட விதம் வந்து எனக்கு சிரிப்பு வரும். பட் அது சில பேருக்கு வந்து இப்போது நீங்கள் தைராய்டுக்கெல்லாம் கேட்டீங்க இல்லையா, தைராய்டுக்கெல்லாம் போய் என்ன ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூச்சிக்கடி, தைராய்டு, இந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய சண்டைகள், இது அனைத்துமே கிரகங்களுக்கான ஒரு பரிகாரங்கள் கண்டிப்பாக உண்டு. பட் ஒரு காமன் மேனாக பார்க்கும்பொழுது இதுக்கெல்லாம் போய் ஜோசியம் பார்க்கறதா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் எல்லா விஷயங்களுமே கிரகங்களை சார்ந்தது தான். அதனால் எல்லாத்துக்குமே பரிகாரங்களோ பிராயச்சித்தங்களோ உண்டு. ஒரு சிலருக்கு வந்து அது ஜாதகம் பார்த்து தான் நம்ம தீர்வு சொல்ல முடியும். அதனால் அந்த நேயர்களெல்லாம் நீங்கள் வந்து நேரில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.